ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இனிமே மிஸ்கிட்டன்ஸ் ஜாப்லெஸ் ரீஇன்கார்னேஷன் சீசன் 2 எபிசோட் 2 தான். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடை பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக்அட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரியும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக்னு அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இதுக்கத்த ஒரு எபிசோடெலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எப்பிக்கூட ஸ்டார்டிங்லேயே நம்ம ரூடியஸை தான் காட்டுறாங்க. அவனும் பயங்கரமாக ஓடினு இருக்கான். அவனும் அந்த இடத்துல பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கான். ஈவன் அவனோட காலுக்கும் கைக்கும் ஒரு பேர் கூட்டமே அப்பியர் இருக்கு நம்மளால ஈஸியாவே பிடிச்சி போட்டு தள்ள முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம அங்க போலாம். அதை போட்டு தள்ளிட்டு நம்ம வந்து பார்ட்டி பண்ணலாம். இதுக்கப்புறம் அவங்களோட கேங்கும் அங்கே போயின்னு இருக்காங்க. போகும்போதே அந்த பர்சனும் நம்ம ரூடியஸை பார்க்குறான். அவனும் நம்ம ரூடியஸை ஒரு தப்பான பார்வையோட பார்த்துன்னு இருக்கான். நெக்ஸ்ட் சீனில் அவனும் அங்கே இருக்க கொஸ்ட் எடுக்கலான்னு போவான். அப்போ தான், ஹே கிராட் மேயர், நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணல, அது நல்ல நன்றி. நம்ம ரூடியஸும் இப்போ தான் சொல்கிறான், இந்த மாதிரி வில்லேஜுக்கு நான் நிறையவே ஹெல்ப் பண்ணனால என்னோட பேரும் ஒரு விதமாக ஃபேமஸ் ஆயிருக்கு. அவங்க வந்து எனக்கு ஒரு டைட்டிலையும் தந்திருக்காங்க, அதாவது எனக்கு ஒரு நிக் நேம் தான் குவாட் மேயர். இப்போ ரூடியஸ் கிரேடட், இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் ஆயிடுச்சு. அவனும் நெக்ஸ்ட் சீனில் ராக்ஸியோட பேண்டியை கையில் இவங்களோட மிஷின் எங்க இருக்குன்னா கேல்கோ ரூயிஸ் அங்கே தான் இவங்க மிஷின் பண்ணணும். ஒன் ஆஃப் த ஒஸ்ட் கேசல்னா அதுதான். ஏன்னா இங்கே பயங்கரமான விஷயம்லாம் நடக்கும். நம்ம ரூடியஸும் அப்படியே அங்கே போகும்போது நம்ம சாராவை பார்க்க அங்கே பார்த்தா என்னோட டீமனையும் விஷன் காட்டுது. நம்ம சாராவும் அங்கே வெல்ற மாதிரி போறாளா, இதனாலே நம்ம ரூடியஸும் அதை காப்பாற்றி விட்டுறான். நெக்ஸ்ட் சீனில் இவங்களும் அந்த ஏரியாவுக்கு வந்துடுறாங்க. இவங்களோட வேலை என்னன்னா ஸ்னோ கிரேட்ஸோட ஸ்கேல் எல்லாம் கலெக்ட் பண்ணோம். இது ஒரு ஏ கிளாஸ்க்கான மிஷினா, இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கு. நம்ம வெறுமா இதை கலெக்ட் பண்ணோம், அடுத்தது நம்ம இங்கிலேருந்து போயிடணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, யாருமே அந்த ஸ்டாச்சுவை தாண்டி போகக்கூடாது. நம்ம ரூடியஸும் அங்கே பார்க்க அங்கே பார்த்தா டீமன் காண்டினென்ட்லேருந்து நிறைய திங்ஸை ரிசம்பிள் பண்ணியிருக்காங்க. அப்படியே அவன் சைடில் பார்க்குறான், அங்கே பார்த்தா ஒரு ஸ்டாச்சுவும் இருக்கு. இதை பார்த்தோன்னே பயப்புல கண்டுபிடிச்சது, இது வந்து கிசிரிக்கா கிசிரி தானே. இப்படி இவனும் பார்த்துன்னு இருக்க சைட்லேயே ஒரு ஸ்னோ கிராக் வந்தது. அதை பார்த்த இவங்களும் கொஞ்சம் பயந்து போயிடுறாங்க. பார்த்தா இதே மாதிரி அங்கே நிறைய ஸ்னோ கிராக் வர ஆரம்பிச்சது. நம்ம ரூடியஸும் அங்கே வந்து தெச்சின்னு ஓடுறான். ஆனால் பின்னாடி திரும்பி பார்த்தா தான் தெரியுது, பின்னாடி யாரையுமே காணோம். நம்ம ரூடியஸும் யோசிக்கிறான், நல்ல வேலை அவங்களும் தப்பிச்சு ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போதான் சைட்ல நம்ம சாராவும் அந்த கிராக்ஸ் மேலே அட்டாக் பண்றா. அங்கேயே அவங்க ஃபயர் அட்டாக்லாம் பண்றாங்க, அதுவும் அவங்க மேலே ஒர்க் ஆகுது. அப்போதான் அங்கே ஒரு பர்சனும் வரான். அவனும் சம ஸ்பீடாக வந்து அங்கே இருக்க மாஸ்டர் எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுறான். அவனும் திமோத்தி கிட்ட வந்து திமோத்தியை ஒரு பயங்கரமான பஞ்சம் விடுறான். டேய் படுப்பாவி, உனக்கு எவ்வளோ தைரியந்தா என்னோட மிஷினை நீ ஓவர் அட்டாக் பண்ணியிருப்ப. இதை கேட்ட அவளும், ஹேய் இது வந்து ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நினைக்கிறேன், ஏன்னா நாங்கள் வேற ஒரு மிஷினை தான் பண்ணின்னு இருக்கோம். இப்போ தான் அங்கே இருக்க ஒன்னொரு பர்சன்னு சொல்கிறான், எனக்கு தெரிஞ்சு கேல்கோ ரூஸ் அண்ட் எல்ப்ராங் கியூ இவங்க ரெண்டு பேருமே கனெக்டடுன்னு நினைக்கிறேன். சரி சரி, நீங்கள் வந்து நல்லது தான் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு நான் இதுலேருந்துலாம் ஷேர்லாம் தர மாட்டேன், ஆனால் நீங்கள் ஒரு கிரேக வேணால் வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் அவனும் நம்ம திமோத்தி அடித்ததுக்காக சாரி கேட்குறான். இவங்களும் அங்கேருந்து போகிறாங்க, இவங்களோட ஷேரையும் எடுத்துருந்தா போகிறாங்க. இதுக்கப்புறம் அவங்களும் அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ அவங்க பாட்டியை கொண்டாடுறாங்க. இவங்களும் அவங்களோட டீம் மேட்ச பற்றி பயங்கரமாக பாராட்டி அங்க ஒரு சந்தோஷமான டைமையும் இவங்க ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அப்போதான் நம்ம ரூடியஸும் யோசிக்கிறான், அந்த பர்சனை பார்க்கும் போது எனக்கு என்னோட யங் பால பாக்குற மாதிரி தான் இருக்கு. இவனும் இப்படி யோசிச்சு அதே பர்சனும் அங்க குடிச்சுன்னு வந்து நிற்கான். அவனும் அங்க சுசானே கையில சொல்றான், ஏய் சுசானே என்னை வந்து மன்னிச்சிரு, ஏன்னா நான் வந்து ஏதோ தெரியாதனமா அங்க வந்து அப்படி பண்ணிட்டேன். ஆனா அந்த திமோத்தி பையன் அவனோட மூஞ்சை பார்க்கவே எனக்கு பிடிக்கல, அதுவும் அந்த திமோத்தி சிரிக்கும் போது எனக்கு சுத்தமா பிடிக்கல, அவனை பார்க்க ஏதோ பைத்தியக்கார மாதிரி இருக்கு. நீ வந்து சிரிக்கிற மாதிரி நடிக்கிற, ஆனா உள்ள அழுதுன்னு இருக்க, உனக்கு என்ன தேவை? நீ வந்து இந்த மாதிரி மூஞ்ச வச்சு மற்றவங்கள வேணா ஏமாத்தலாம், அவங்க வந்து உன் மேலே பைதாக பண்ணும், ஆனால் பீப்புள்ஸ் வேணா ஏமாறுவாங்க. உன்னை மாதிரி ஆளை நான் இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில் பார்த்ததில்லை, அதனால தான் உன்னை மாதிரி ஆளுங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்பவே வெறுப்பாக இருக்கு, என்னை வந்து மன்னிச்சிரு. அப்படி நான் வந்து உன்னோட கண்ணில் மாட்டினே இருக்கேன்னா நான் வந்து இனிமேல் உன்னோட கண்ணிலேயே பட மாட்டேன். இதை கேட்ட அந்த ஆளும் ரொம்பவே கோவமாயிடுறான். அவனும் கோவத்தில் அந்த டேபிளே உடச்சி போட்டுறான். அவனும் ரொம்பவே கோவமாக நம்ம ரூடியஸோட கழுத்தை பிடிச்சி தூக்குறான். ஹேய் உனக்கு என்ன தண்டா வேணும், நீ வந்து மிஷின் பண்ணுற,
அதுவும் இல்லாம அதுக்கு ரிவார்டையும் நீ வாங்க மாட்ட. அவனும் நம்ம ரூடேஸ பயங்கரமா கத்தினிருக்கான். இதனாலேயே அவனோட டீம் மட்டும் ஏ போதும்டா அப்படின்னு சைடா இழுத்துட்டு போயிடுறான். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம ரூடேஸ் அண்ட் சாரா, நான் வந்து இந்த மாதிரி ஒத்தனை இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ரூடேசன் ஒரு இடத்துல உட்காந்து இருக்கான். அப்பதான் அந்த பர்சனும் வரான். ஏய் அந்த திமுத்தி அவன் எங்க? அப்போதான் நம்ம ரூடேஸே சொல்கிறான், இந்த மாதிரி நான் எதுக்கு என்னோடய பேரை பார்ப்புறேன்னு தெரியுமா? அது வந்து ஒரு ரீசன் இருக்குது. ஆனால் அது பரவாயில்ல, ஆனால் இந்த வேலையை நீ பாதி மனசோட தான் செய்கிற எப்படின்னு அவனும் அங்கேருந்து போயிடுறான். அப்போ தான் அவங்களோட டீம்மேட்ஸும் அங்கே வராங்க. இப்போ தான் நம்ம லேடி சுசானியவே சொல்கிறாங்க, இந்த மாதிரி சாரா அண்ட் மிமிர் இவங்க ரெண்டு பேருமே இப்போ உயிரோட இல்லை. அங்கே இருக்க பஃபலோஸ் ஒயர்லெஸ் ஆஃப் நோ ஃபைன் இவங்க தான் அவங்கள போட்டு தள்ளினாங்க. இதை கேட்ட நம்ம பேட்ரிக்ஸும் சொல்கிறான், நான் வந்து மீமேரை ஒண்டி தான் சாவும் போது பார்த்தேன், ஆனால் நம்ம சாராவை நான் பார்க்கவே இல்லை. அவன் வந்து எங்களை விட்டு தனியாக போயிட்டா. ரூடிஸும் கேட்குறான், இது வந்து எங்கே நடந்தது? ரூடிஸ் கேட்டனாலேயே அவங்களும் அந்த ஏரியாவை சொல்கிறாங்க. இதனாலேயே நம்ம ரூடிஸும் நான் வந்து கிளம்புறேன் எப்படின்னு அவனும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த ஏரியாவுக்கு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணுறான். இவனும் அங்கே போகும்போது அங்கே பயங்கரமாக பனி பெஞ்சின்னு இருக்கு. அவனும் அவனோட மேஜிக் யூஸ் பண்ணி அங்கே இருக்க பனியை கம்மி பண்ணிடுறான். அவனும் நெக்ஸ்ட் சீனில் அங்கே போய் சேர்ந்துடுறான். அங்கே பார்த்தா ரெண்டு ஸ்னோ பஃபேலோ தூங்கின்னு இருக்கு. அவனும் அதை பார்த்தோன்னே அவனோட பவரை வச்சு அந்த பஃபேல ரெண்டுத்தையும் எலிமினேட் பண்ணி போட்டு தள்ளிடுறான். அவனும் அவனோட மேஜிக் யூஸ் பண்ணி ஒரு பாம் உருவாக்கி அதை போட்டு தள்ளிடுறான். ஏன்னா அவனும் யோசிக்கிறான், இந்த மாதிரி நான் ஐரிஸ் எழுந்த மாதிரி நான் வந்து சாராவை இழக்க விரும்பல. அவனும் அங்கே போய் அந்த இடத்துல பார்க்குறான். பார்த்தா நம்ம மெமரியோட இயரிங்ஸ் வந்து கிடக்குது. இதை பார்த்தோன்னே நம்ம ரூடேஸோட மூடே ஆஃப் ஆயிடுது. இதனாலே அவனும் சேட் ஆயிடுறான். அவனும் அந்த ஏரியாவை மொத்தமாக ஏச்சிடுறான். பின்னாடி அங்கே இருக்க மரமும் இவன் மேலே அட்டாக் பண்ணலான்னு வந்து இவனும் அதை பார்த்துடுறான். இவனும் அதை பார்க்கும்போது நடுவில் பார்த்தா அங்கே சாராவும் மாட்டின்னு இருக்கா. இதை பார்த்தோன்னே நம்ம ரூடேஸும் டைமே வேஸ்ட் பண்ணாமல் அவனும் பயங்கரமாக அட்டாக் பண்ணி ஏறின்னு இருக்கான். அவனும் நம்ம சாராவை தூக்கிட்டு அவனும் அங்கே இருக்க ஜில்லு தண்ணியில் உழுந்து வேற ஒரு ஏரியாவுக்கு வந்துடுறான். அவனும் அங்கே வந்தோடனே தான் நம்ம சாராக்கு அங்கே முழிப்பு வருது. நெக்ஸ்ட் சீனில் இவங்களும் ஒரு ஏரியாவில் இருக்காங்க. நம்ம சாராவும் அங்கே அரகுரியா டிரெஸ் போட்டு இருக்கா. ஏன்னா அவளோட டிரெஸ் தான் நஞ்சிச்சுல, இதனால தான் அவள் அரகுரியா போட்டுன்னு இருக்கா. நம்ம ரூடேஸும் அங்கே ஹீல் பண்ணிருக்கான். எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரியல, நம்ம ரூடேஸ் ஹீல் பண்ணுறது கீழே, ஆனால் அவன் எதுக்கு மேலே பார்த்துட்டு இருக்கான்? கீழே தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. நம்ம சாராவோட உடம்பு அங்கே காஞ்சக்கப்புறம் தான் இவளுக்கே ரியலைஸ் ஆகுது, இந்த மாதிரி நான் ஆல்மோஸ்ட் நேக்கடாக இருக்கேன். இதனாலே அவளும் எழுந்து அங்கே இருக்க ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறான். நம்ம ரூடேஸும் அதே மாதிரி தான் அவனோட ட்ரெஸ்ஸையும் போட்டுக்கிறான். நம்ம சாராவும் அவனுக்கு நன்றி சொல்கிறான், இந்த மாதிரி நீ வந்து என்னை காப்பாற்றினதுக்கு, அதுவும் இல்லாமல் நீ வந்து தனியாக என்னை வந்து காப்பாற்றிருக்க, ஆனால் என்னை மன்னிச்சிரு சாரா, ஏன்னா மீமிரை என்னால் காப்பாற்ற முடியல, அவள் வந்து இறந்து போயிட்டா. இதனாலேயே அவங்க ரெண்டு பேருமே அங்கே சேட் ஆயிடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் இவங்களும் அந்த கேவை விட்டு லீவ் பண்ணுறாங்க. அப்போ தான் நம்ம சாராக்கும் தோந்து எனக்கு வந்து ஆசையாக இருக்குது இந்த மாதிரி நம்ம ரூடேஸை கட்டி பிடிக்கணும்னு. ஆனால் அவள் அதை வேணான்னு விட்டுடுறான். அப்போ தான் போகும்போதே அவ்வளோ சொல்கிறான், ஹே ரூடேஸ் நான் வந்து சந்தோஷமாக இருக்கேன், இந்த மாதிரி நீ வந்து என்னை காப்பாற்றுறதுக்காக வந்தியே. இதுக்கப்புறம் அவங்களும் அவங்களோட கூட்டத்தோட சேர்ந்துடுறாங்க. சாராவை பார்த்த நம்ம சுசுனேவும், சாரா நீ வந்து நல்லா தான் இருக்கியா? நான் வந்து ரொம்பவே கவலைப்பட்டேன். ஆமாம் ரூடேஸ் எல்லாமே உன்னோட வேலை தானா? நாங்கள் சொல்லியும் நீ தனியாக போயிருக்கல. இதை கேட்ட நம்ம சாராவும், லேடி சுசானி நம்ம ரூடேஸ் தான் என்ன காப்பாத்திருக்கான், அவன் எதுக்கு நீங்க கத்துறீங்க? இதனாலே அவளும் கம்னாயிரா, சாரா என்னை வந்து மன்னிச்சிரு, ஏன்னா உங்க ரெண்டு பேர் மேலேயும் எனக்கு அக்கறை இருக்கு, ஏன்னா நானும் உங்க ரெண்டு பேரை பத்தி கவலைப்பட்டேன். நாங்க எதனால அங்க தேட வரலனா, இந்த மாதிரி வெளியில பயங்கரமா புயலாச்சு நடந்தது, அதனால தான் அந்த பனி புயல் போற வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணோம். ஏ ரூடியஸ் நீ வந்து எங்கள் கையிலே சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் வரலான்னு, ஆனால் நன்றி நீ வந்து சாராவை பத்திரமா இங்கே எடுத்துன்னு வந்திருக்க. நம்ம திமுத்தியும் அங்கே அழுதுன்னு சொல்கிறான், ஏ ரூடியஸ் நல்ல வேலைடா நீ வந்து சாராவை காப்பாற்றிட்டேன். ஏ ரூடியஸ் உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் இருந்தால் கண்டிப்பாக கேளு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உனக்காக ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறேன். இல்லை இல்லை நான் வந்து உங்களோட ஃபேமிலி மாதிரி, அதாவது நீங்களும் என்னோட ஃபேமிலி மாதிரி தான், அதனால நீங்கள் வந்து இதை ஒரு கடனாக வச்சுக்காதீங்க. நம்மளாம் இது வரைக்கும் ஒன்றா இருந்திருக்கோம், அதனால நான் வந்து உங்களுக்காக ஹெல்ப் பண்ணேன் அவ்வளோதான். அப்படிங்க வேற யாராச்சும் இருந்தால் கூட அவங்களும் இதை தான் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம ரூடேஸும் அங்கே போகும்போது பை காட்டுறான். இதை பார்த்து நம்ம சாராவும் அங்கே பை காட்டுறான். நம்ம சாராவும் அங்கே ரூடேஸை பார்த்து லைட்டாக வாய் தந்து ஐ லவ் யூ இப்படின்னு அவளும் சொல்கிறான். நம்ம சோர்வான ரூடேஸ் அவனோட வீட்டுக்கு வந்து அங்கே நெருப்பேற்றுறான். அவனோட பொக்கிஷம் அந்த பேண்டி அவனும் அதை பத்திரமா ஒரு ஏரியாவில் வைக்கிறான். அவனும் அந்த பேண்டி கிட்ட வந்துட்டு ஏதோ ஒரு காரணத்தினால நான் வந்து நிம்மதியாக இங்கே தூங்க போகிறேன் இவன் இப்படி சொல்கிறதோட இங்கே இந்த எபிசோடாக முடியுது. ஸோ இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம கீழே இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுறேங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபே பண்ணலன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்னை அழுத்தி வச்சுக்கோங்க. இவங்க இந்த வீடியோ திரும்ப சேனலில் நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சிக்கிறேன். உங்களை நான் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயினரா.